நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு வேடிக்கையான இரண்டு ஜாதகங்களை பார்க்க நேர்ந்தது. வேடிக்கையும் வேதனையும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஒரு நிலையில் ஜாதகர், ஜாதகம் பார்த்தவர் 5 வருடமாக நம்முடைய பின்பற்றாளர் பிரிமியம் விளியனேயர் ஜோதிடம் ஓரளவிற்கு நல்லதாகவே இருந்தவர், ஓரளவிற்கு நல்லதாகவே ஒரு நல்ல நிலையில். ஏன்னா ஜோதிடத்தை வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அப்படிங்கிற நிலைமை. நான் விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எப்பொழுது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவிற்கேனும் புரிந்து கொண்டு, எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையை தருவன, மிகப்பெரிய சாதகமற்ற தன்மையை, மிகப்பெரிய தீமையை, மிகப்பெரிய கொடுமையை தர செய்யக்கூடிய கிரகத்தினுடைய தசை வந்தால், நம்முடைய லக்னாதிபதி வலுவிற்கேற்ப அந்த கடுமைகள் இருக்கும். அடிக்கிறத தாங்கிறதுக்கு நமக்கு மனசும் உடம்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பேசிக் தான். ஆக லக்னாதிபதி வலுவை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைப்புகள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையில், ஒரு நிலையில் லக்னாதிபதி வலுவாக இருந்து சாதகமற்ற தன்மைகளுடைய தசைகள் வந்தால், அந்த தசாகாலம் முழுமைக்குமே அப்படி ஒன்று நம்ம வந்து ஏறி இறங்கி அப்படிப்பட்ட அமைப்புகளில் தான் இருப்போம். புக்திகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தசாநாதனுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவைகள் அப்படின்றதுனால அதனுடைய வலுக்களுக்குள்ளே இருக்கும். அந்த அமைப்புகளையும் டிஸ்டர்ப் இருக்கத்தான் செய்யும். நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, எனக்கு எப்பொழுதெல்லாம் கேது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த புக்தி அந்தரங்களுக்கு ஏற்ப நான் தொல்லைகளை அனுபவிப்பேன். அதான் உண்மை. என்னுடைய மிகப்பெரிய மிகச்சிறிய இளம் வயதில், 26 வயதிற்குள் வந்த கேது தசை, அந்த வயதில் சுக்கர தசை கேது தசை எனக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுத்தது. அதனை அடுத்து வந்த சூரிய தசை கேது புக்தியில எனக்கும் என்னுடைய தந்தைக்கும், தந்தையால் பிரிவுகள், தந்தையுடைய சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சூரிய தசை கேது புக்தியில எனக்கு மிகப்பெரிய மன அழுத்தங்கள், மிகப்பெரிய விஷயங்களை அது கொடுத்தது. அந்த சூரிய தசை கேது புக்தியிலேயே நான் வந்து என்னுடைய கேது வந்து பாவத்துவமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அடுத்தடுத்த அமைப்புகளை நான் எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டேன் அப்படிங்கிறதான் உண்மை. சந்திரதசை கேது புக்தி ஃபுல்லாகவே எனக்கு வந்து எல்லா விதமான ஒரு அந்த வயதிற்கேற்ற ஒரு நெகட்டிவ், அந்த சந்திரனுடைய காரகத்துவங்களுக்கு ஏற்ப எனக்கு மிகப்பெரிய மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்மையாக இருந்தது. அப்போ அந்த சந்திரதசை கேது புக்திக்கு அப்புறம்தான் நான் வந்து, சரி இந்த கேது வந்து அடுத்து நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத, என்னுடைய இளைய சகோதரனை நான் செவ்வாய் தசை கேது புக்தியில் இழந்தேன் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த அளவுக்கு கேது என்னை கொடுமைப்படுத்துகிறது என்றால், மிகவும் பிடித்தமான ஒன்றை பாதிக்கப் போகிறது. சகோதர காரகனுடைய தசையில புக்தியில் இருக்கிறனால தான் சகோதரனை பாதிக்கப் போகிறது என்பதை நான் முன்னாடியே உணர்ந்து, செவ்வாதசை கேது புக்தியில எந்த சகோதரனை பாதிக்கப் போகுது அப்படின்ற அளவுக்கு டெப்தா போய், எனக்கு 3 பேர் என்னுடன் பிறந்தவர்கள், அந்த 3 பேரில் யாருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, எப்படி பாதிக்கப் போகுதுதான் 3வது அமைப்புகளில் அந்த கேதுவின் 3வது என்னுடைய நடுத்தம்பி, அதாவது என 3 சகோதரர்களில் நடுத்தம்பின்னு சொல்லுவோம் இல்லையா, இளையவரம் அல்ல மூத்தவரம் அல்ல, நடுவில் இருக்கக்கூடியவருக்கு அற்பாயில் அமைப்புகள் இருக்கின்றன என்பதை பார்த்து, அப்பொழுது என்னுடைய தொழில்முறை, அப்போ நான் ஜோசியராக இல்லை, ஜோதிட ஆர்வம் உள்ளவராக இருந்தேன், தொழில்முறை ஜோதிடரான என்னுடைய தந்தையோடு டிஸ்கஸ் பண்ணி ஓப்பனாகவே, தம்பிக்கு வந்து ஏதோ பாதிப்பு ஏற்பட போது, எனக்கு செவ்வாய்பதகத்தில் கேது புக்தி ஏதாவது வரும், சூரிய தசை கேது புக்தியில் உங்களுக்கு எனக்கு இப்படி இருந்தது, சந்திர தசை கேது புக்தியில் இப்படி நடந்தது, இப்போ பாருங்கள் சூரிய செவ்வாய் தசை கேது புக்தி வரப்போது தம்பிக்கு வந்து இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த பரிகாரங்கள்லாம் அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவனை நான் காலஹஸ்திக்கெல்லாம் கூட்டு போக சொல்லி இதெல்லாம் வந்து ஆட்சிகளில் எழுதியிருக்கிறேன். செவ்வாய் தசை கேது புக்தியில் நான் என்னுடைய சகோதரனை இழந்தேன். அது ஒரு 4 மாதம் 27 நாள். நான் ஒரு பைத்தியக்காரன மாதிரி இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சகோதர பாசம், அவன் மேலே ரொம்ப அளவு கடந்த ஒரு பாசம் வச்சுருந்தேன். எனக்காக எதையும் செய்யக்கூடிய தம்பி, எனக்காக எதையும் செய்யக்கூடிய தம்பி, ஒரே வாரத்தில் முடிச்சிருவான், என்னடா அப்படி சுற்றி தர்றேன்னா, அதெல்லாம் எங்கள் அண்ணன் இருக்கலாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவான். அந்தளவுக்கு மிகப்பெரிய பாசத்தை அவன் மேலே வச்சுருந்தேன். இன்னொன்று, எங்கள் இருவருடைய அண்ணன் தம்பி பாசம் எங்களுடைய ஊருக்கும் எங்களுடைய சுற்றி இருந்த அமைப்புகளுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் அப்படி தெரியும். அண்ணன் தம்பி இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்வாங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து செவ்வாய் தசை கேது பக்தியில் என்னுடைய தம்பியை நான் இழந்தபோது, ஒரு 4 மாதம் நான் என்னுடைய நிலை மறந்து, தன்னிலை மறந்து, கிட்டத்தட்ட பைத்தியக்கார மாதிரி இருந்தேன். அதான் உண்மை. ஏன் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய 6-8 அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற கிரகங்கள் வரும் பொழுது நம்முடைய அமைப்பு தூக்கமே வராத நிலைமை, தூக்கமே வராது. எது ரொம்ப மிக முக்கியமாக வாழ்க்கையில் இருக்கிறதோ அது அடிப்பது தான் 6-8 அமைப்புகள். அந்த தசாபக்திகளின் அடிப்படையில் சகோதர காரகனாகிய செவ்வாதச கேது பக்தி வரலைன்னா நான் சகோதரனை இழக்க போகிறதில்லை.
இதனையடுத்து ராகதசை கேதபக்தியவும் கடந்து விட்டேன். ராகதசை கேதபக்தியிலையும் இந்த வயதிற்கேற்றார் போல ஒரு இதை நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இதை ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஜோதிடம் ஓரளவிற்கு தெரியும் பொழுது எந்த புக்திகள் எந்த அமைப்புகள் நமக்கு வந்து கெடுபலன்களை செய்யும். 6-8 சொல்கிறேனே, குறிப்பாக சஷ்டாஷ்டகம்னு தசாபக்தி அமைப்புகள், தசாநாதனுக்கு புக்திநாதன சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய நிலைமை, இவைகளுடைய அமைப்பை வச்சு நிறைய சொல்லிடுறேன் இல்லையா. அப்போ அந்த அமைப்புகளின்படி ஜோதிடம் ஓரளவுக்காவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, வருமுன் காக்க என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் மழையை தடுக்க முடியாது ஆனால் குடையை பிடித்து கொண்டு வெளியே சென்று விடலாம் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற அமைப்பில் தான் இங்கே நம்ம ஜோதிடத்தை பார்க்கணும். ஆனால் இது வந்து வேதனையும் வேடிக்கையுமான ஒரு விஷயம். இந்த ஜாதகர் நண்பரால் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை இழந்திருக்கிறார், கைமாத்தா கொடுத்துருக்கிறார், வட்டிக்கு கூட கொடுக்கல. நண்பரால் வாழ்நாள் சேமிப்பை இழந்திருக்கிறார். இன்னும் ஒன்றுன்னா, இவருடைய வாழ்நாள் சேமிப்பை கொடுத்த லட்சக்கணக்கான அமைப்பு மிகப்பெரிய தொகை. வாழ்நாள் சேமிப்பை இழந்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் வாங்கி கொடுத்துருக்கிறார், கடனுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். இவர் தான் பொறுப்பு. ஆக ஒரு நிலையில் இப்போது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார். எடுத்தடுப்பிலே உங்களுக்கு தான் ஜோசியன் தெரியும்ல. ஆமாம் குருஜி, நீங்கள் தான் குரு, ஜோசியன் நல்லா தெரியும், பிரீமியம் மீடியில் தான் இருக்கிறேன், எல்லாத்துலேயுமே பார்க்குறேன். இருந்தும் நேரம் போய் மாட்டிக்கிட்டேன். நான் எடுத்தடுப்பிலே சொன்னேன், இந்த திசையை வந்து கே திசை என்ன பண்ணும் அப்படிங்கிற அமைப்பு இப்போது திரையில் ஜாதகம் வருகிறது. நண்பரால் ஏமாற்றப்பட்டவர், நண்பரிடம் ஏமாந்தவர்னு சொல்லலாம். நண்பரிடம் ஏமாந்தவர், நண்பரால் ஏமாற்றப்பட்டவர் என்ற வார்த்தை கூட சரியான வார்த்தை இல்லை. அவர் கேட்கிறார், இவர் வந்து ஒரு நிலையில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். கஷ்டப்படுறவன் கேட்க தான் செய்வான், நண்பரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறார். கஷ்டப்படுறவன் கிணத்துல ஒருத்தர் முங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆற்றுல ஒருத்தர் முங்கிக்கிட்டு இருக்கான், நீ அவனை காப்பாற்ற போனோம்னா உன்னையும் சேர்த்து அவன் முங்கிடுவானா முழுக்கடிச்சிருவானான்றதை பார்த்துட்டு தான் கரையோரத்தில் நின்று தான் கையை கொடுக்கணும். நீ கிணத்துல வந்து விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீ நீச்சல் அடிச்சுக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவன் நீந்திக்கிட்டு உயிர் பயத்தில் இருக்கிறவன் உன்னை கட்டிப்பிடிச்சு உன்னோட சேர்ந்து ரெண்டு பேரும் முழுங்கி உள்ள போயிடுவீங்க. இது ஒரு தத்துவம் தான். ஒருவரை காப்பாற்ற நீங்கள் போகிறீர்கள் என்றால் உங்களுடைய நிலையை உறுதி செய்து கொண்டு அதற்கு பிறகு அவரை காப்பாற்ற போக வேண்டும். இந்த நீச்சல் தத்துவம் கிணறு குளம் ஆறு கடல் எதா இருந்தாலும் இதுதான். எப்பவுமே வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் முழுகி கொண்டிருக்கவனை காப்பாற்ற போகும்போது தூர அருகில் இருந்து கொண்டு அவனை ஒரு நிமிஷம் ஸ்டடி பண்ணி அவன் மூஞ்சில் ஒரு குத்து குத்தி அவனை வந்து ஒரு மயக்க நிலைமைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் அவனை தூக்குவாங்க. முதல்ல நீங்கள் ஒருத்தன் முழுகிக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் வேகமாக அவனை காப்பாற்றணும்னு போனீங்கன்னா அவன் பதற்றத்தில் உங்களை கட்டி பிடிச்சிக்குவான். அப்படியே கல் கிடச்சது மாதிரி, போட்டு கிடச்சது மாதிரி உங்கள் கையையும் காலையையும் இயங்க விடாமல் செய்து உங்களை கட்டுப்பிடித்து கொண்டு நீங்களும் அவனை உதறிவிட முடியாமல் அப்படியே ரெண்டு பேரும் ஜலசமாதியாக வேண்டியது தான். இந்த அமைப்பு தான் இப்போது இந்த நண்பரின் அமைப்புகள். தன்னுடைய வாழ்க்கை, ஒரு நண்பரை காப்பாற்றப் போயிருக்கிறார், கடனில் இருக்கக்கூடிய நண்பரை காப்பாற்ற போய் திரையில் ஜாதகம் வருகிறது. வேத ஜோதிடம் எத்தனை துல்லியம், எத்தனை அற்புதம், எத்தனை விஞ்ஞானம் என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பிற்கான சில விளக்கங்களை இப்போ நம்ம வீடியோக்கள், அதுக்காக தான் பொது வீடியோவை போடுறேன். பரவாயில்ல, இது பொது விடியாகவே சில பேர் தெரிஞ்சுக்கிற அமைப்புக்காகத்தான் இதை பொது விடியாகவே போடுகிறேன். என்ன, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்த இந்த ஜாதகர் 13/4/1991 காலை 7:02 திருச்சியில் பிறந்திருக்கிறார். ஜாதகம் இப்போது வருகிறது. இந்த அமைப்பின் அடிப்படையில் லக்னத்தில் புதன், 2 சுக்கிரன், 3 செவ்வாய் கேது, 4 உச்ச குரு, 8-9 ராகு, 10 சனி, 11 சூரியன் சந்திரன். பிறக்கும்போது சனி திசை, 15 வருடம் 23 நாட்கள். இப்போது அவருக்கு கேது திசையில சுக்கர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 3-10 வரப்போது, கே திசை ஆரம்பிச்சிருச்சு 6/5/2023 கடந்த மே மாதத்திலிருந்து இப்பொழுது அக்டோபர் 3 வரை கே திசையில் சுயபக்தி நடந்துகிட்டு இருக்கு. சரி, என்ன நடக்கிறது இங்கே? நல்லா பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபத்துவ விதிகள் எல்லாமே அதில் பொருந்தி வரணும். வெளி மாநிலத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார், சனியின் துறைகளில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். சனி சார்ந்த சனியின் அமைப்புகளில் இருக்கக்கூடிய சனியும் புதனும் கலந்திருக்கக்கூடிய துறை அமைப்புகளில் அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சனியின் துறைகளில் தான் கூடுதல் ஆர்வமாகவும் இருக்கிறார். ஏனென்றால் 10 ராசிக்கு லக்னத்திற்கு 10 தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்கள், அதில் 10 சனி குருவின் பார்வையால் அதிக சுபத்துவத்தை அடைந்து 2 சனியின் பார்வை குருவின் பார்வை.
எட்டாம் இடத்துல 8:12 சுபத்துவம் வெளி மாநிலத்தில் செய்கிறார். வெளி மாநிலத்தில் சனியின் துறைகளில் புதன் திசை வெளி மாநிலத்திற்கு நகர்த்தி ஒரு நிலையில அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காமல் அங்கே 6:8 மறைந்து லக்னத்தில் புதன் திக்பலமாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகளை கொடுக்கல குருஜி. ஆனால் புதன் திசை சனி பக்தியில் என்னுடைய ஒட்டுமொத்த 15-16 வருடங்களாக எனக்கு இது வரைக்கும் ஒரு 10 வருஷமா சின்ன வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 15 வருடங்களாக எனக்கு கொடுத்த அத்தனையையும் ஒரு நொடியில் ஒரு நொடி செய்த முட்டாள்தனத்தினால் அப்படியே பிடுங்கி கொண்டு போய்விட்டது. நான் சில நேரங்களில் அந்த மாதிரி ஜோசியம் தெரியும்னு வந்தாங்கன்னா நான் பலன் சொல்றதே இல்லை, நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன்ல, நீ பலன் சொல்லு, நான் அதை திருத்துறேன், அவ்வளவுதான், நீ முதல்ல பலன் சொல்லு. அப்படிதான் இப்ப வந்து ஜோதிடம் தெரியும் என்று வருகின்றவர்களை இப்படித்தான் அணுகிறேன். நீங்க சொல்லுங்க, என் நேயர்னு சொல்றீங்க, பிரீமியம் உடைய நேயர்னு சொல்றீங்க, என்னதான் குரு குருன்னு சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு அந்த பலன் வரணும்ல, அப்ப என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க, அது சரியா தவறா என்று நான் திருத்துகிறேன். அவரே பாதி பலனை சொல்லிட்டார். சரி, இங்கே என்ன நடக்கிறது, ஜாதகத்தில் என்ன இருக்கிறது? ஒரு நிலையில் கேது திசை ஆரம்பிக்கும் பொழுதே நாம் வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். என்ன சொல்லியிருக்கிறேன், மேஷ லக்னத்திற்கு புதனின் வீடுகளில் இருக்கின்ற எந்த திசையும் நல்லா இருக்காது. செவ்வாயோடு 6 அதிபதியுடைய வீட்டில் 8 அதிபதியுடைய இணைவில் இருக்கிறார். 6-8 வந்துருச்சா கேது திசை. கடந்த 3-4 மாசமா தூக்கமே இல்லை, மே மாதத்திலிருந்து முழுவதுமாக தூக்கம் இல்லை. சனி திசை புதன் புக்தியில் நண்பர் ஒருவர் சிக்கலில் இருக்கிறார் என்பதற்காக இவரே தாராள மனப்பான்மையோடு தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பான ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான பணத்தை நண்பருக்காக கொடுத்திருக்கிறார். அதோடு கொடுத்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடமிருந்தும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கொடுத்திருக்கிறார். மற்றவர்களிடமிருந்து வாங்கி கொடுத்தது பணம் கடன், ஆனால் இவர் கொடுத்திருக்கின்ற பணம் கைமாற்று, வட்டியெல்லாம் கிடையாது, வட்டி கிடையாது, மற்றவர்கள் வட்டிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வட்டிக்கு கொடுத்தவர்களுக்கும் நண்பர் திருப்பி கொடுக்க முடியவில்லை, திருப்பி கொடுக்கல. இப்ப என்ன சொல்றாரு, நண்பருக்கு திருப்பி கொடுக்கிற ஐடியாவே இல்ல மாதிரி தெரியுது குருஜி, அதனாலதான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தேன். எனக்கே மனசு தூக்கம் வர மாட்டேங்குது குருஜி, ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியல, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல, யாருக்குமே தெரியாது, இவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சரி, இங்கே என்ன நடக்கிறது, இந்த சம்பவத்திற்கு எப்படிப்பட்ட ஜோதிட ரீதியிலான விளக்கங்களை சொல்ல முடியும்? கேது திசை 6-8 அமைப்புகள் நல்ல வேலையாக 6-8 அமைப்புகளோடு அங்கே நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் 3 இடத்தில் 3 அதிபதியோடு லக்னாதிபதி பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கின்றன. 1-3 பரிவர்த்தனை என்றாலும் அவர் அங்கே அந்தந்த ஆதிபத்தியங்களை அவர் செய்துதான் ஆக வேண்டும் என்பதன் அடிப்படையில் இங்கே கேது திசை 6-8 அதிபதிகளுடைய இணைவாகவும் 1-3 அதிபதிகளுடைய இணைவாகவும் நடக்க வேண்டும். புதன் திசை ஏன் இப்படி செஞ்சிருச்சு, 6 அதிபதி 7 வீட்டை பார்க்கிறார், 7 அதிபதி 7 வீட்டிற்கு 8 இருக்கிறார், மறுபடியும் 6-8 வந்துருச்சா. வாழ்நாள் சேமிப்பை புதன் புதன்தான் வாழ்நாள் சேமிப்பை ஏன் இழக்க வைக்கிறது, இழந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்ப திரும்பி வரும்னு கேட்பேன், அதுக்கு ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன். அதுவும் சில நேரங்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, பணம் நீங்கள் 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறீங்க, அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை 10 வருடமானாலும் 1 லட்சம் ரூபாயாக அவர் திருப்பி கொடுக்கிறார், வாங்கினவர் திருப்பி கொடுக்கிறாருன்னா உங்களுக்கு பிரயோஜனம். 1 லட்சம் ரூபா ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்க அல்லது 10,000 ரூபா கடன் கொடுக்குறீங்கன்னு வைங்க, 10,000 ரூபா ஒருத்தருக்கு கடன், நம்ம எளிமையாகவே பேசுவோம், 10,000 ரூபா ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு கூட அது 10,000 ரூபாய் மொத்தமாக திருப்பி கொடுத்தா, ஏன்னா நீங்கள் மொத்தமாக தான் கொடுத்தீங்க, 10,000 ரூபாய் நீங்கள் வந்து மொத்தமாக கொடுக்கறதுக்கு அவர் டிலே பண்ணி கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனம். ஆனால் சண்டை சச்சரவுகளுக்கு பிறகு நீங்கள் போகும்போதெல்லாம் உங்களிடம் 500 ரூபாய் 500 ரூபாயாக கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம், 500 ரூபாய் 500 ரூபாயாக கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம், நீங்கள் போய் வந்து அந்த பெட்ரோலுக்கு உங்களுக்கு 100 ரூபா ஆகிடும், ஒரு பைக்கில் போவீங்க 100 ரூபா ஆகிடும், வாங்கி கொண்ட அந்த 500 ரூபாயை திரும்பும் பொழுது தமிழகத்தின் மிக பிரதானமாக அத்தனை அமைப்புகளிலும் அப்படியே கூட்டம் கூட்டமாக டூவீலர் நிற்கிதே, அந்த கடை உங்களுடைய கண்களில் தென்படும். அந்த கடைக்கு பக்கத்திலே உங்கள் நண்பரும் இருப்பார், மிச்சம் 400 ரூபா இருக்குல்ல, அந்த கடை அப்படியே 6 மணிக்கு அப்புறம் ஜெகஜோதியாக இருக்கே சில கடைகள், அந்த கடைகள் அந்த தெருவுக்கு தெரு இருக்கிற கடை உங்களை பார்த்தவொடனே அப்படியே நண்பர் நிறுத்துவார், நீங்களும் வண்டி அப்படியே ஸ்டாண்ட் போட்டு போயிட்டு அப்படியே நண்பரோடு சேர்ந்து இன்னும் ஒரு 300 ரூபாயை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது அங்கே கையில் ஒரு 100 ரூபாயாக இருக்கும். நண்பர் கொடுத்தது மாதிரியும் ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கினது மாதிரி ஆயிடுச்சு, காசு போச்சு. இதுதான் அவயோக தசை அமைப்புகளில் அந்த தசாபக்தி அமைப்புகள் செய்கிறது. தாமதமாக கொடுத்தாலும் 10,000 ரூபாயை முழுதாக கொடுத்துருந்தார்னா அது உங்களுக்கு எங்காவது ஒரு இடத்துல ஒட்டும், ஆனால் பணம் கொடுத்த இடத்துல நீங்கள் வசூல் பண்ண மாதிரியே இருக்கும், 500 ரூபா 500 ரூபா 1,000 ரூபா 1,000 ரூபா வரும், 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தா கூட 2,000 3,000 ரூபா கொடுத்துட்டு வாங்குவாங்க, பிரேஜன் எல்லாம் போயிடும்.
அது மாதிரியான அமைப்புகளில் கேது திசைக்கு பிறகு கேது திசை அமைப்புகளில் இவருக்கு இப்போது கேது திசை முழுக்க நடக்குது. விஷயத்திற்கு நேரடியாக வந்துடுவோம். இந்த அமைப்பின் அடிப்படையில் 1-3 குடையவர்கள் பரிவர்த்தனை, 6-8 குடையவர்கள் பரிவர்த்தனை, 6-8 அதிபதிகளோடு அங்கே கேது இணைந்திருக்கிறார். கேதுவிற்கு எந்த விதமான சுபத்துவமும் இல்லை. புதனுடைய வீடுகளில் மேஷலக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் புதனுடைய வீடுகளில் எப்பொழுது ஒரு அமைப்பு நடக்கிறதோ அப்போது நம்ம உசாராக இருக்கணும். இதில் ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, நண்பர் இஸ்லாமியர் ஆரம்பத்திலேயே உஷாராக இருந்திருக்கணும். அதுதான் அவரே சொல்லி வேதனைப்படுறார். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நண்பர் சிறுவயது தோழர். நண்பர் சிறுவயது முதல் இவருடன் பள்ளியில் படித்தவர். இடையில் 10-15 வருடங்கள் தொடர்புகள் விட்டு போய்விட்டன. இவர் வந்து வெளிமாநிலத்துக்கு வந்துட்டார். இந்த கேது திசை ஆரம்பிப்பதற்கு சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு 2022 ஆரம்பத்தில் நண்பர் மீண்டும் இணைகிறார். ஒரு இஸ்லாமிய நண்பர். ராகு கேதுக்கள் இஸ்லாமியர்களை குறிப்பிடுவார்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு கேதுக்கள் இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு மாற்று மதத்தினரான இந்து மதத்தினரையும் முஸ்லீம் மதத்தினரையும், அப்படி அந்நிய மதம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறதே தவிர அந்நிய மதம் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர இன்னாருக்கு இன்னார்னு எடுத்துக்கூடாது. ஆக இந்த அமைப்புல பாருங்க, கேது தசை வந்த உடனேயே புதந்தசை சனி புக்தியில் தன்னுடன் பள்ளியில் படித்த தொடர்பு விட்டு போன ஒருவரை கொண்டு வந்து கரெக்டாக 2022 ஜாயின் பண்ணி 2022 இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பான லட்சக்கணக்கான மிகப்பெரிய ஒரு பணத்தை அப்படியே கொடுத்து விட்டார். கொடுத்ததும் இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட வாங்கி அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு இவர் தான் ஜாமீன். அவர்கள் இவரை வட்டி கேட்டு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வட்டியை இவர் கட்டி கொண்டிருக்கிறார். இவர் பணத்தை கொடுத்தது, வட்டி இல்லாமல் கொடுத்ததும் போக பணத்தை கட்டி கொண்டிருக்கிறார். ஆக இந்த நிலைமைகள் எப்படி வந்தன, எப்போ வரும், நான் பதிலே சொல்லலை. கேது ஃபுல்லாக இப்படித்தான். அந்நிய மதத்தவரால் நீங்கள் இங்கே 6-8 அமைப்புகள் இருக்கும் பொழுது கேது பாபத்துவமாக இருக்கும் பொழுது இங்கே செவ்வாய் தான் சுற்றுமவலவே தவிர கேது பாபத்துவம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் தசை வந்திருந்தால் இவருக்கு இங்கே நன்றாக இருந்திருக்கும். இவர் அடுத்தவங்களை ஏமாத்துவார். ஆக கேது தசை வந்தபோது கேது அங்கே பாபத்துவத்தின் அடிப்படையில் ஒரு நிலையில் எல்லா அமைப்புகளின் அடிப்படையிலும் 6-8 தொடர்புகள் வந்துட்டதுனால சுத்தமாக தன்னுடைய அமைப்பை, சரி பணம் வருமா வராதா, சுக்கரதசை ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதுனால இது இப்போ நான் சொன்ன மாதிரி சிறுக சிறுக பீத்து 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 கேது திசையில் கூட இன்னும் சில அமைப்புகளுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னு சொன்னால் அடுத்து ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறது. ஜென்மச்சனியில் தூக்கமே வரலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். சொல்லவே முடியல, பொண்டாட்டிகிட்ட பேச முடியாது, அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது, யார்கிட்டையாவது சொன்னால் எப்படி இதை எடுத்துக்குவாங்கன்றதே தெரியல. உனக்கு என்னடா அறிவு இருக்கா, பணத்தை இழந்ததை விட கொடுத்து வாங்க போகிற திட்டம் நினச்சா பயமாக இருக்குது. என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறதுனே தெரில. எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் இது தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லப்படுவாரோன்னு அதுவும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்கிறார். ஆக கேது இங்கே ஒரு நிலையில் நன்றாக பார்த்தீர்களே ஆனால், இத்தனைக்கும் கேது செவ்வாயோடு சேர்ந்து 18 டிகிரி விளக்க அமைப்புகளில் இருக்கிறார். ஆனால் ஆயினும் செவ்வாயின் அந்த அட்டமாதிபதி அமைப்புகள் வந்துவிட்டாலே கேது ஒரு பாவத்துவத்தை அடைவார் என்பதற்கு மிக உதாரணமான நல்ல ஜாதகம். அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு பணத்தை கொடுத்து விட்டு அலைந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. கிட்டத்தட்ட 1-2 வருஷம் ஆயிடுச்சு, நம்பிக்கை போய்கொண்டே இருக்கிறது. அதாவது பணம், இப்போது பணத்தை கேட்டால் அவர் என்ன அவாய்ட் பண்ணுறாரு, அவர் என்ன நான் வந்து அவர்கிட்ட பணம் வாங்கின மாதிரி நடந்துக்கிறாரு, பணத்தை எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அவர் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பணம் வருமா வராதா, நான் சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். ஆயினும் கேது திசை முழுக்க இவர் அந்நிய இன மத நண்பர், அவர் மூலமாக தொல்லைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதாலும் புதன் 7 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் கேது 6-8 அதிபதிகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் கேது திசை இவருக்கு மிகப்பெரிய பாவத்துவ அமைப்புகளை செய்யும் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, இப்போது இவரிடம் பணம் வாங்கிய நண்பருடைய ஜாதகம் வருகிறது. ரெண்டு பக்கமும் பார்க்கணும். இவர்கிட்ட பணம் வாங்கினார்ல, ஏன்னா ஜாதகம் இவன் கொடுப்பானா அப்படின்னு தானே ப்ரெடிக்ஷனுக்கு வருது. சரி, இவரிடம் பணம் வாங்கியவர் இந்த சூழ்நிலைக்கு அவருடைய அமைப்பு, ஜோதிடம் என்பது மகா உன்னதமான ஒரு கலை. ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வந்து அம்மாவை பற்றி கேட்கணும், அம்மாவுடைய ஆயுளை பற்றி கேட்கணும்னா உடனே என்ன பண்ணுறேன், பிள்ளைங்க ஜாதகம், புருஷன் ஜாதகம், சகோதரன் ஜாதகம் எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா திரையில். இப்போது அங்கே அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவரால் இழந்த பணம் இங்கே இவருடைய ஜாதகம். இப்போது அவரிடம் பணத்தை வாங்கிய அவருக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கக்கூடிய அவரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறார். அதாவது பணத்தை வாங்கிய நண்பர் இப்போது நன்றாக இல்லை, அவரும் உருட்டல் பிரட்டல் நிற்கிறார். அவருடைய ஜாதகம் வருகிறது.
4/6/1987 6:45 PM திருச்சியில் பிறந்தவர். இவரும் இப்போது அவரிடமிருந்து பணத்தை வாங்கி தொழிலில் போட்டுவிட்டு புரட்டல்ல இருக்கிறாரு. அவரால் எந்திரிக்க முடியல. சரி, இவருக்கு இவருடைய ஜாதகம் என்ன? லக்னத்தில் சனி. எடுத்த இடத்துல நான் கேட்டேன், லக்னத்தில் சனி இருக்கிறாள் எப்படி நம்புனீங்கன்னு கேட்டேன். உடனே அவர் குரு பார்வை இருக்கே குருஜி அப்படின்னார். சனி லக்னத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தானே குரு பார்வை, லக்னத்திற்கு தனியாக குரு பார்வை இல்லைன்னு கேட்டேன். ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதம், லக்னத்தில் ப்ரெடிக்ஷனில் ஃபஸ்ட்டு கேட்டதே அதுதான், லக்னத்தில் சனி இருக்குல்ல, லக்னத்தில் சனி இருக்கிற ஆளுங்களை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அதுக்காக எல்லாத்தையும் லக்னத்தில் சனி. ஆமாம், அதுதான் உண்மை. லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டு விட்டால், லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொண்டு விட்டால் ஒரு நிலையில் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர் அல்ல. அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் கேட்க கசப்பாக, லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டவர்களுக்கு இருந்தாலும் கேட்க கசப்பாக இருந்தாலும் அதற்கு பிறகு அதனுடைய சுபத்துவம். அதுக்காக லக்னத்தோடு சனி தொடர்பு கொள்ளாதவன் எல்லாம் யோக்கியனா? கிடையாது. அட்டவாதிபதி தொடர்பு கொண்டால் நல்லவனும் அங்கே நல்ல, லக்னத்தை சனி தொடர்பு கொள்ளாதவனும் சீட்டிங் தான். சனி 6/8 அதிபதிகள் எப்போது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அங்கே நாம் அடுத்தவர்களுக்கிடம் ஏதாவது ஒன்று கெட்ட பெயர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அடுத்தவர்களுடைய இந்த அமைப்பு வந்துடும். லக்னத்தோட சனி தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருமே அப்படித்தானா அப்படின்னா, லக்னத்தோட சனி தொடர்பு வயது கேட்டப்பல சில விஷயங்கள் ஆன்மீகம் என்மீகம்னு போயிடும். இங்கே இவருடைய ஜாதகம் வந்திருக்கிறது, லக்னத்தோடு லக்னாதிபதியோடு சனி தொடர்பு கொண்டு விட்டாலே ஒரு நிலையில் நீங்கள் மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வருமையா? நான் வார்த்தைகளை கவனமாக கையாளுகிறேன். இந்த நண்பர் பணம் வாங்கி விட்டார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், பணத்தை வாங்கிட்டு அவர் பிடிக்கல கொள்ளல, பிஸ்னஸில் போட்டார். ஆமாம், பிஸ்னஸில் போட்டார். எந்திரிக்கிறாரா? வாய்ப்பே இல்லை. அவ்வளோ சிக்கலில் அவர் கிடக்கிறார். கடலை கரைச்ச பெருங்காயம் போல நான் கொடுத்த காசையும் போட்டுக்கிட்டு இறா தர இறா தர இறா தர இறா தரன்றாரு. தர்ற மாதிரி ஐடியாவில் இப்போ என் ஃபோனை எடுக்க மாட்டேன்றாரு. அவாய்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பாரு, சட்டியில் இருந்தால் தானே வரும். அவரை இருக்க விடாத, அவரை ஏமாற்றுகின்ற சூழ்நிலைக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி தள்ளும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே இவருடைய ஜாதகம், எப்படி ஜாதகத்தை பார்ப்பது, எப்படி பலன் சொல்வது, எப்படி பலன் அறிவது, துல்லியமான ஒரு நிலையில் சகல காரக அமைப்புகள் 6/6/6/8 சகல காரக ஆதிபத்திய அமைப்புகள் பார்வைகளின் சூற்றுமங்கள் அனைத்தையும் ஒரு நிலையில் தெளிவாக வரும் பொழுது நீங்கள் அப்படியே பளிச்சு 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 பளிச்சுன்னு போட்டு உடச்சிடலாமே எல்லாத்தையும். ஜாதகம் வந்து விட்டது. விருச்சிக லக்னம், ரெண்டு பேரும் முதல்ல ஏன் ஃப்ரெண்டுன்றது இப்போ புரிஞ்சு போச்சா? அவர் மேஷ லக்னம், இவர் விருச்சிக லக்னம், ரெண்டு பேருக்கும் ஒரே லக்னாதிபதி. புரிஞ்சு போச்சா? ஆண் பெண்ணாக இருந்தால் இப்படித்தான் காதலிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே இருவரும் நண்பர்கள். விருச்சிக லக்னம், லக்னத்தில் சனி, 5 குரு ராக. லக்னத்தில் சனி இருந்தாலும் அதற்கு பிறகு குருவின் பார்வை இருக்கிறது. முதல்ல ஏமாத்திட்டு அப்புறம் தான் மற்றதெல்லாம் மேக்கப் பண்ணி கூட. அதாவது லக்னத்தில் சனி இருக்கிறது, எல்லா நிலைமைகளிலும் மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். வெளியே அதை அந்த அந்த எப்படி அந்த சுச்சுவேஷனை அப்படியே சூட்சும அமைப்போடு அறிவோடு புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. லக்னத்தில் சனி மட்டும் இங்கே குறிப்பாரு. முதல்ல ஜாதகத்தை சொல்லிடுறேன். லக்னத்தில் சனி, குரு ராகு 5 இடத்தில், 6 சுக்கிரன், 7 சூரியன், 8 புதன் செவ்வாய், 10 சந்திரன், 11 கேது. பிறக்கும் போது சுக்கரதசையில 14 வருடம் 4 மாதம் 18 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் இந்த நண்பருக்கு இப்போது என்ன நடக்குதுன்னா, செவ்வாய் தசையில் சுக்கர புக்தி 16/9/2022 16/11/2023 வரைக்கும், 2017 தீபாவளியிலிருந்து இந்த நண்பருக்கு சுக்கரதசை நடக்குது, செவ்வாதசை நடக்குது. 2017 தீபாவளியிலிருந்து கிட்டத்தட்ட 7 செவ்வாதசை. இந்த செவ்வாய் இவருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்களை ஏன் கொடுத்திருக்கிறது நல்லா பாருங்க. 8 அதிபதியோடு சேர்ந்து 6 அதிபதியாகி செவ்வாய் 8 இருக்கிறார். இவரே 1/6 கூடியவன். இங்கேயும் 6/8 வந்துருச்சா? செவ்வாதசையிலிருந்து மனுஷனுக்கு கலண்டுகிட்டு இருக்கு. செவ்வாதசையிலிருந்து இவருடைய தொழில் அமைப்புகள் சுத்தமாக சரியில்லை. 2017 இவருடைய 30 கடன் வாங்க அஞ்சாதவர், கடுமையான கடன் பிரச்சனைகளில் இருக்கிறார். ஏன்? செவ்வாய் அட்டமாதிபதியுடன் இணைந்து அவரே 6 அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் இருக்கிறார். லக்னத்திற்கு 8 மறைந்து 6/3 இருக்கிறார். ஆக அவர் அங்கே லக்னாதிபதியாக செயல்படாமல் 6 அதிபதியாக செயல்படுவார். லக்னத்தில் சனி இருக்க லக்னாதிபதி 8 மறைந்திருக்கிறார். 6/8/6/8 எப்படியே வருது பாருங்க. புதன் செவ்வாய் 8 சேர்க்கை, 8 அதிபதி அங்கே ஆட்சியாகி 8 வீட்டில் அங்கே செவ்வாய் மறைந்திருக்கிறார். செவ்வாதசை நடக்கலைன்னா இவர் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது பலன்கள் நடக்கும்? தசையில் பலன்கள் நடக்கும். அந்த தசை எப்போது வருகிறது? 60 வயசுல இது வருது. கடன் வாங்க மாட்டார், நோயாளியா இருப்பார்.
கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிரிகள், எப்போது எந்த பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது மிகப்பெரிய முக்கிய அமைப்புகள் இல்லையா. இங்கே செவ்வாதசை ஆரம்பிச்சதுலேருந்து இவருக்கு தொழிலில் சரிவுகள் வந்து விட்டன. முழுக்க இவர் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஊர் பூரா கடன் வாங்கி வச்சிருக்கிறாருன்ட்டு. இவர் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை கொடுத்ததற்கு பிறகுதான் தெரிகிறது ஊர் பூரா கடன் வாங்கி வச்சிருக்கிறாருன்ட்டு. இவருக்கும் சரி, இவர் வாங்கி கொடுத்தவர்களுக்கும் சரி, இவர் பணம் கொடுக்கறதை இப்போ நிறுத்திட்டார். நிறுத்துற அளவுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே தான் செவ்வாதசை போடு போடுன்னு போட்டு பேசிஞ்சுக்கிட்டு இருக்கேன். செவ்வாய் தசை அடுத்த வருடம் 2024 வரைக்கும் இருக்கு, அதாவது 2024 முழுக்க இருக்கு. 2024 முடிஞ்ச உடனே இவருக்கு ராகுதசை ஆரம்பிக்கும். அந்த ராகுதசை ஆரம்பிக்கும் போதே அவருக்கு அஷ்டமச்சனியும் ஆரம்பிக்கும். ஆக இவர் என்ன எந்திரிச்சு வர்றதுக்கு 5-6 வருஷம் ஆகும். சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிடும். ராகுதசை ஓரளவுக்கு நல்ல தசை தான். ஆனால் இந்த ராகுதசையில் ஒரு அளவுக்கு இவர் நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனை இப்போ இந்த நண்பர் கொடுத்து விட்டார். அதாவது இஸ்லாமியரான இவருக்கு இந்த நண்பரின் மூலமாக வரவுகள் வந்து விட்டன. சரி, என்ன அமைப்பு? செவ்வாதசை சனி புக்தியிலிருந்து இவர் கடுமையான பிரச்சனைகளில் இருக்கிறார். செவ்வாதசை சனி புக்தி 2020 மார்ச் மாதம் ஆரம்பித்தது. 2020 மார்ச் மாதம் இவர் தொழிலை மூட வேண்டிய அமைப்புகள் வந்து விட்டன அப்படின்னு இவர் தெளிவாக சொல்லுகிறார். செவ்வாதசை சனி புக்தி சஷ்டாஷ்டகம், செவ்வாயும் சனியும் 6-8 இருக்கிறார்கள். அதற்கடுத்து செவ்வாதசையில் புதன் புக்தி. செவ்வாய் இங்கே 6-8 போக 6-8 எங்கே வந்தாலும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் தசையில் சனி புக்தி இந்த இஸ்லாமிய நண்பருக்கு அப்படியே 6-8 அமைய, அதற்கடுத்து செவ்வாய் தசையில் புதன் புக்தி 8-6 அங்கே இணைந்திருக்கின்ற நிலையில் சரியான நேரத்தில் ஓரளவுக்கு அவர் கை தூக்கி விட்டுருக்கிறார். அதற்கடுத்து செவ்வாய் தசையில் சுக்கர புக்தி. இந்த செவ்வாய் இந்த பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு 3 சந்திரன், செவ்வாய்க்கு அடுத்து வரக்கூடியதை விட நல்லா இருக்காது. ஏன்னா இந்த 6-8-12 வரும். செவ்வாய் தசையில் சனி புக்தியில் கடுமையான இழப்புகளை, கடுமையான அவமானங்களை, தொழிலில் சிக்கல்களை இவர் சந்தித்து விட்டார். அந்த நேரத்தில் தான் கொரோனாவில் அடிபட்டவங்க எவ்வளோ பேர் இல்லையா? கொரோனாவில் வாழ்க்கையே போனவர்கள் எவ்வளோ பேர், தொழில் அப்படியே தலைகளாக போனவர்கள், அதில் இவர் ஒருத்தர். செவ்வாதசை சனி புக்தி 8 இருக்கக்கூடிய 8 அதிபதியோடு இருக்கக்கூடிய லக்னாதிபதியின் புக்தியில் சனி 6, அதோ அவருக்கு 6 இருக்கக்கூடிய 6-8 இருக்கக்கூடிய சனி புக்தியில் கொரோனா வந்தது. கொரோனாவில் அவர் தடுமாறி போனார். கடைகள், நிறுவனங்கள் எல்லாவற்றையும் மூட வேண்டிய அவசியம், மூடிக்கிட்டே சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம், ஏன்னா வேலைக்காரன் மூடி போயிடுவான், வருமானம் இல்லாமல் செலவு செய்ய வேண்டிய அவசியம். அப்படியே புதன் புக்தி, அதனை அடுத்து செவ்வாய் தசையில் புதன் புக்தி நடக்குது. அங்கே அவரே 8 அதிபதியாக இருக்கிறார். ஆக 6-8 முழுக்க செவ்வாய் தசை புதன் புக்தி வரைக்கும் வேலை செய்யுது. செவ்வாய் தசைக்கு அப்புறம் வருகின்ற கேது புக்தி, சனி புக்திக்கு பிறகு வருகின்ற கேது புக்தியும் 8 அதிபதியின் வீட்டில் இருக்கின்ற புதனை போலவே வேலை செய்யக்கூடிய, மறுபடியும் 8 வந்துருச்சு கேது புக்திக்கு. அதுக்கடுத்து செவ்வாய் தசையில் சுக்கர புக்தி. இந்த செவ்வாய் தசையில் சுக்கர புக்தி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துலையும் என்ன நடக்குது, 6 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தான் வர நவம்பர் வரைக்கும். ஐயா, வர நவம்பருக்கு பிறகு சூரிய சந்திர புக்திகள் வருதே, இந்த சூரிய சந்திர புக்திகளையாவது எந்திரிச்சிருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு 12 இருக்கிறார் சூரியன், சந்திரன்லையாவது எந்திரிப்பாரா? செவ்வாய்க்கு 3 இருக்கிறார். இப்போ பாருங்க, 3-6-8-12 வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஆக இந்த செவ்வாய் தசையை முழுக்கவே இவர் எழுந்திருக்க முடியாது. செவ்வாய் தசையை முடிஞ்ச உடனே அஷ்டமச்சனை நடக்குது. அப்போ தான் வந்து ஜோதிடம், அதாவது வாழ்க்கை இப்படித்தான் போட்டு அப்படியே பின்னும், எப்போ தான் எனக்கு நல்ல காலம் வரும், அந்த 6-8 அமைப்புகள் விலகும் பொழுது தான் நல்ல காலம் வரும். அப்போ ராகுதசை குரு புக்தியில் தான் எந்திரிப்பார். ராகுதசை சுய புக்தியில் அஷ்டமச்சனி, ராகுதசை குரு புக்தியில் தான் இவருடைய ஜாதகம் எழுந்திருக்கும். சரி, இவருடைய எண்ணங்கள் என்ன? இவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார், எனக்கு நம்பர் 2 தான் பிஸ்னஸில் தான், நான் எப்படியாவது உனக்கு சம்பாரித்து கொடுத்துருவேன், நான் அந்த அவனை முங்காம்போட்டாவது இவனை முங்காம்போட்டாவது, முழுக்க முழுக்க நம்பர் 2 பிஸ்னஸில் தான் இவருடைய எண்ணங்கள், இவருடைய ஆர்வங்கள் அத்தனையும் இருக்கின்றன. ஏன், 8 அதிபதியோடு இணைந்து லக்னாதிபதி 8 இருக்கிறதுனால, லக்னத்தை சனி பார்ப்பதால், இந்த லக்னத்தை சனி பார்க்கிறது, லக்னாதிபதி 8 இடத்தில் இருக்கக்கூடியது, இவர்கள் அனைவருமே குறுக்கு வழி சிந்தனைகள் கொண்டவர்களாகவே சர்வ நிச்சயமாக இருப்பார்கள். இது சொல்லிக்கிறதுக்கு வெக்கமே இல்லை. இதை நீங்கள் கேட்குறவங்களுக்கு கூட அந்த மாதிரி எது இருந்தால் கூட இதை வந்து ஒரு விஞ்ஞான சாஸ்திரமாக தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, ஏன்னா இங்கே எவருமே நல்லவர் இல்லைன்னு சொல்லுவேனா, நான் உள்பட எல்லாருமே சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற் போல உருவாக்கப்பட்டவர்கள், சூழ்நிலை கைதிகள் தான். இங்கே யாருமே வந்து ஒருவர் ஒரு நிலையில் நல்லவராக இருக்கிறார் என்றால் இன்னொரு நிலையில் கெட்டவராக இருப்பார், ஒருவருக்கு ஒருவர் நல்லவர் என்றால் இன்னொருவருக்கு சர்வ நிச்சயமாக கெட்டவராக இருப்பார். யாருமே முழுதாக நல்லவர்கள் கிடையாது. மனிதன் நல்லதும் கெட்டதும், நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் கலந்த கலவை. அந்த கலவை
நல்லது எத்தனை சதவிகிதம் இருக்கிறது, கெட்டது எத்தனை சதவிகிதம் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை நிர்ணயமாகிறது. இந்த இடத்துல இவருடைய குணங்கள் முழுக்க முழுக்க 6-8 சம்பந்தப்பட்டதாக வந்ததுனால, லக்னத்தை சனி பார்ப்பதனால யாரை ஏமாத்தலாம் தான் இருக்கும். சரி, என்ன சனி நன்றியாவது இருக்குமான்னு ஒரு வார்த்தை கேட்டார். இதையே நான் சிரிச்சுக்கிட்டேன். நான் அப்படியே லக்னத்தில் சனி இருந்தால் என்ன இருக்கும்னு கேட்டேன். குரு பார்க்கிறாரே குருஜி, லக்னத்தில் அமர்ந்த சனி அமர்ந்ததற்கு பிறகு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு பாவத்துவமானதற்கு பிறகு தானே குரு பார்க்கிறாருன்னு கேட்டேன். அப்ப இந்த பாவத்துவ அமைப்புகள் குரு பார்ப்பதற்கும் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசங்களை நான் எவ்வளவு தூரம் விளக்கி விளக்கி சொன்னாலும் அனுபவத்தின் காரணமாக அப்படியே கணிக்க முடியாமல் தடுமாறுகிறீர்கள் அப்படிங்கறதான் உண்மை. ஆக இந்த இடத்துல நன்றி என்பது என்ன? ஆமா கொடுத்த, என்ன இப்போ கொடுத்த, திருப்பி தருவேன், என்ன இப்போ நானும் கஷ்டப்படுறேன்ல, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன், கொடுத்துட்டாருன்னு வந்துட்டா இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது மனசு அப்படியே போயிடும். வாழ்நாள் சேமிப்பை கொடுத்தனே, ஏய் என்னையா பண்ண சொல்ற, கொடுத்த திருப்பி கொடுக்குறையா, போயா முதல் இடத்த கழி பண்ணியா, இப்படித்தான் பேசுவார். ஏன்னா அவருடைய இயலாமை அப்படித்தான் வரும் இங்கே. ஆக லக்னத்தில் சனி இருப்பவரை நம்பியது தவறு. அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சனி பார்வை அமைப்புகள், சனி பக்தியில் சில விஷயங்கள் வேறு மாதிரியாக இந்த 6-8 தொடர்புகளில் போயிடுச்சு. ஆக இந்த இடத்துல இவருக்கு கொடுக்கும் தகுதி எப்பொழுது வருகிறது? அவருடைய கேது திசை முடிந்ததற்கு பிறகுதான் வருகிறது. அவருடைய கேது திசை இன்னும் 7 வருடங்கள் நீடிக்கப் போகிறது. இவருடைய சோதனைகள் சிம்மராசிக்கு அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் நீடிக்கப் போகிறது. சிம்மராசிக்கு அஷ்டம சனி நீடிக்கிற பிறகு தான் மிகப்பெரிய தொகைகளை திருப்பி கொடுக்கிற அளவிற்கு, திருப்பி கொடுக்கிற கெப்பாசிட்டி வர்ற அளவுக்கு வரும். ஆக இந்த அமைப்பில் நண்பருடைய இரு அமைப்புகளும் எப்படி ஒரு அந்நிய மத நண்பருக்கு கொடுப்பது, ஒரு அந்நிய மத நண்பரிடம் வாங்கிவிட்டு திரும்ப பணத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் கிரகங்கள் தள்ளுவது என்பது போன்ற, இவர் சர்வ நிச்சயமாக ஒரு வார்த்தையே சொல்கிறார், எப்படியாவது நான் இந்த 2 நம்பர் பிஸ்னஸ்லையாவது பிஸ்னஸில் நான் சேர்த்துக்கிறது, உன் பணத்தை கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் எதிராக இருக்கின்றன. அதே நேரத்தில் கொடுத்து ஒரு செய் நன்றி என்பதை வந்து சில இடங்களில் நம்ம 6-8 என்று வரும்போது, லக்னத்தோடு ராசியோடு சனி செவ்வாய் போன்றவைகள் தொடர்பு கொள்ளும் போது பாபத்துவமாக இருக்கும்போது சர்வ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது என்பது தான் உண்மை. இறுதியாக ஒன்றே ஒன்று, அதுவும் என்னுடைய நிறைய வீடியோக்களை அதை சொல்லியிருக்கிறேன், அதுவும் என்னோட இதை மெய்ப்பிக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்ன்றதுனால ரெண்டு பேருமே வேடிக்கையாக பேசிக்குவாங்கல்ல, இந்த 2வதாக காட்டியிருக்கின்ற இந்த நண்பருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லை. அதாவது குடிப்பழக்கம் போன்ற லாகரி வஸ்துக்கள் போன்ற எந்த பழக்கம் வழக்கமும் இல்லை. மிகவும் டென்ஷனில் ஒரு மாதிரியான இதில் இருக்கிறார். அதாவது அப்செட்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸு, மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு அமைப்புகளில் இருக்கிறார். அப்போது நண்பர்களுக்குள்ள பேசிக்கொள்ளுகின்ற பேச்சு, நண்பன் சொல்லுகிறான், தினமும் 2 முறை தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கின்ற அமைப்பின் காரணமாகத்தான் நிம்மதியாக இருக்கிறேன், இல்லை என்றால் பைத்தியம் பிடித்து போய்விடும் போல இருக்கிறது. தினமும் 2 முறையாவது எனக்கு தாம்பத்திய சுகம் தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு போடு போட்டார். உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் சில வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் தனித்திருந்து தன்னுடைய 12ஆம் வீட்டை பார்த்தால் அவர் தாம்பத்திய சுகத்தில் அதீத ஈடுபாடும். சில 100 கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், இந்த என்னுடைய பின்பற்றாளர்களுக்கு தெரியும். விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் தனித்து பங்கமின்றி அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்த்தால் அவர் தாம்பத்திய சுகத்திற்கான வீரிய அமைப்போடும் மிகப்பெரிய ஈடுபாட்டோடும் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதை அவர்கிட்ட கேட்டேன், இந்த இதை பார்த்துருக்கிறீங்களா, ஞாபகம் இருக்குதா, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இது மாதிரியான ஒரு 100 கணக்கான ஜாதகங்களையும் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் நண்பர் சொன்னது உண்மைதான், ஆகவே அதுவும் அதாவது அதன் மூலமாகத்தான் அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கின்ற வித அமைப்புகளை சில இதில் ஜாதக ரீதியாக அவருக்கு சொன்னேன். அதுவும் வந்து ஒரு இதாக, அதாவது ஜோதிடத்தை மெய்ப்பிப்பதாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எந்த ஒரு இடத்திலும் அந்த 6-8 என்ற அமைப்புகள் காரக ஆதிபத்திய அமைப்புகள் வந்து விடுகின்ற போது அப்படியே அந்த இடத்துல மிகப்பெரிய சூழல்கள், மீண்டும் எப்பொழுது திரும்பி வருவீர்கள் என்பதையும், நம்ம திரும்பி பெறக்கூடிய பண அமைப்புகள் வரும் என்பதையும் வேத ஜோதிடம் சர்வ நிச்சயமாக காட்டும் என்பதற்கு இந்த நண்பர்கள் இருவருடைய பணத்தை வாங்கிய பணத்தை கொடுத்த நண்பருடைய உதாரண ஜாதகங்களே நன்றாக விளக்கமளிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.